நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது டாட்டாக்களோட வரலாறு பத்தின இந்த தொடர்ல பல்வேறு பகுதிகளும் உங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இதில் வந்து ஏதாவது ஒரு பகுதியை வந்து பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் வைக்கலாமே அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத செய்திகளா இருக்கே அப்படின்ட்டு இந்த டாட்டாக்கள் பத்தின தொடரினுடைய ஏதாவது ஒரு அத்தியாயத்தை நம்ம பாட வைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க பார்க்க போற இந்த அத்தியாயத்தை தான் கண்டிப்பா பாட புத்தகத்துல வைக்கணும் அதுவும் இந்தியாவினுடைய பாட புத்தகத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களின் பாட புத்தகத்திலையும் வைக்கணும் அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை ஆதாரபூர்வமான தகவலை இந்தியர்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து பெருமிதப்பட வேண்டிய ஒரு தகவலை தான் இந்த பகுதியில் நம்ம சொல்லியிருக்கோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் உலக வரலாறுல ஒரு தனி மனிதரால் இவ்வளவு நன்கொடைகள் கொடுக்க முடியுமா அப்படின்னு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஷாம்சட்ஜி டாடா அவர்கள் டாடா அவர்கள் யார் யாருக்கு எவ்வளவு நன்கொடைகள் கொடுத்தார் அப்படின்னு ஒரு பட்டியல் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பட்டியலை முழுசா போட்டு முடிச்சு அதை படிச்சு முடிக்கிறதுக்கே மாச நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க டாடா அவர்கள் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற காரணத்தினாலையும் டாடா குழுமம் தான் செய்யக்கூடிய எல்லா செலவுகளையும் ஆவணப்படுத்தி வச்சுருந்த காரணத்தினாலையும் டாட்டா அவர்கள் உண்மையாகவே கொடுத்த நன்கொடைகள் எவ்வளவு அந்த நன்கொடைகளை யார் யார் வாங்கினாங்க அப்படிங்கிற முழு விவரமும் நமக்கு காண கிடைக்குது அந்த விவரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்படிங்கிறது நம்மளை பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதை வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்லலை ஒரு உலகளாவிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்த விவரத்தை நான் சொல்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டுல ஹியூரன் அப்படிங்கிற அமைப்பும் எடல் ஹியூ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பும் ஒன்றாக இணைந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய நன்கொடையாளர்கள் யார் அப்படிங்கிற பட்டியல தயாரிச்சிருக்காங்க இந்த பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரமாவது ஆண்டுக்குள்ள வாழ்ந்து மறைஞ்ச கொடையாளர்கள் யார் யாரு அவங்க எவ்வளவு பணத்தை நன்கொடையாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்து இப்படி நன்கொடை கொடுத்தவர்களில் மிக அதிகமாக நன்கொடை கொடுத்த ஐம்பது பேரை வந்து அவங்க பட்டியல் போட்டிருக்காங்க இந்த பட்டியலில் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா மொத்தமாக இருக்கக்கூடிய ஐம்பது பேரில் முப்பத்தி எட்டு பேர் அமெரிக்கர்களாக இருக்கிறாங்க மூன்று பேர் சீனாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க இந்த பட்டியலில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பல செய்திகள் இருக்குது அதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா இன்னைக்கு நன்கொடை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஆல்ஃபர்ட் நோபல் தான் நினைவு கூறுவார் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆல்ஃபர்ட் நோபல் வந்து நோபல் பரிசு உருவாக்குனார் நன்கொடை கொடுத்தார் அந்த நன்கொடையில இருந்து ஆய்வாளர்களுக்கு இவ்வளவு தொகை வந்து பரிசாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆல்ஃபர்ட் நோபலினுடைய பெயர் வந்து இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை அதற்கு காரணம் என்னன்னா ஆல்ஃபர்ட் நோபல் கொடுத்த அந்த பணம்ங்கிறது இந்த பட்டியல்ல இடம்பெறும் அளவுக்கு ஒரு பெரிய தொகையாக இல்லை அப்படின்னு இந்த அமைப்பின சொல்லிருக்காங்க அதுபோக உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரர் அப்படிங்கிற இடத்துல மிக அதிக ஆண்டுகள் இருந்த பணக்காரரான பில்கேட்ஸ் அவர்கள் இந்த பட்டியல்ல ரெண்டாவது இடத்துல தான் இருக்காரு அப்ப இந்த பட்டியல்ல யார்தான் முதலிடத்தில் இருக்காங்க அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாக்குறப்போ இந்தியாவுல டாடா குழுமங்களை தொடங்கின ஜி நசர்வன்ஜி டாடா அவர்கள் தான் இந்த பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்காங்க அவர் தனது வாழ்நாள்ல நன்கொடையாக கொடுத்த பணத்தின் இன்றைய மதிப்பு அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு இந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னா இந்த பட்டியலினுடைய முதல் ஐந்து இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களில் டாட்டா அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே உலக பணக்காரர்கள் உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரர்களா அவங்க இருந்திருக்காங்க உலக அளவில் மிகப்பெரிய கொடையாளர்களாக அவங்க இருந்திருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனா டாடா அவர்கள் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அன்னைக்கும் கிடையாது கிடையாது ஆனா உலக அளவில் மிக அதிகமாக கொடை கொடுத்தவர்கள் பட்டியல்ல டாடா குடும்பத்தை தொடங்கின சாம் ஜெர்ஜி டாடா அவர்களும் இருந்திருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய டாடா அவர்களும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் டாடா குழுமத்தினுடைய தனி சிறப்பா இருக்கு அதுலயும் இந்த பட்டியலை நம்ம கூர்ந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து இன்னும் பல வித்தியாசங்கள் தெரிய வருது ஏன்னா ராக்பெல்லர் உலகத்திலேயே அதிகமாக நன்கொடை கொடுத்தவர்கள் பட்டியல்ல இருந்தாலும் கூட அவர் கொடுத்த அனைத்துமே நேர்மையான நன்கொடை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ராக்பல்லர் வந்து இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பெட்ரோலியம் தொடர்பான தொழில்கள்ல தான் நிறைய ஈடுபட்டு இருந்தாரு அதற்கான அனுமதிகள் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டது வந்து சில கட்சிகளினுடைய காலகட்டத்தில் தான் அந்த கட்சிகளுக்கு தான் அவர் நிறைய நன்கொடைகள் கொடுத்துருக்கிறாரு அது இல்லாம பல்வேறு தனியார் அமைப்புகளுக்கும் தனது சுயநோக்கத்துக்காக நிறைய நன்கொடைகள் கொடுத்துருக்காரு அதே சமயம் டாடா அவர்கள் யாருக்கு நன்கொடை கொடுத்தாரு எந்த காரணத்துக்காக வந்தவங்களுக்கு அவர் அதிகமாக நன்கொடை கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியாவுல கல்விக்காகவும் பொது சுகாதாரத்துக்காகவும் தான் டாடா அவர்கள் அதிகமாக நன்கொடை கொடுத்தார் அப்படிங்கிற தகவலையும் இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கறது பதிவு பண்ணுது இந்த அறிக்கையை வெளியிட்ட ஹூரு நிறுவனத்தினுடைய தலைவரும் தலைமை ஆராய்ச்சியாளருமா இருக்கிறவர் ரூபர்ட் ஹூக்வர்பு அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து இந்த பட்டியலை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா கடந்த நூற்றாண்டில் பிரபலமான நன்கொடையாளர்கள் குறித்து யோசிக்கும் பொழுது அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் தான் நமது மனதில் எழுவார்கள் ஆனால் உண்மையில் ஜாம்ஜெட்ஜி டாட்டா தான் மிகப்பெரிய அளவில் நன்கொடைகளை வழங்கியுள்ளார் இப்போது கொடை கொடுப்பவர்கள் பரோபகாரத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை அவர்கள் கொடுப்பதை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் டாடா ஒருபோதும் அப்படி செய்யவில்லை அப்படின்னு அந்த ஆய்வு நிறுவனத்துடைய தலைவர் குறிப்பிட்டு சொல்றாரு இந்த பட்டியல்ல டாடா தவிர இரண்டாவதாக இடம்பெற்ற இன்னொரு இந்தியர் யார் அப்படின்னு பார்க்க இப்போ விப்ரோ நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அசிம் பிரேம்ஜி அவர்கள் தான் இந்த பட்டியலில் நம்ம கவனிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் இதை பத்தி பேசுறது மட்டுமே இந்த காணொலியோட நோக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால டாட்டாக்கள் பற்றின விஷயங்களை நம்ம மேற்கொண்டு பார்க்க இருக்கிறோம் இது போன்ற பட்டியல்களை பார்க்காம உண்மையாகவே யார் நன்கொடை கொடுத்தாங்க அந்த நன்கொடை எங்கே போச்சு அப்படின்லாம் நம்ம வந்து கவனிக்காம நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள போயிட்டு ஒரு பெரிய கொடையாளி கொடை வள்ளல் அடுத்த கர்ணன் அப்படிலாம் புகழ்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா உண்மையாகவே கொடை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம புகழும் பொழுது அதை பார்த்து இன்னும் நாலு பேர் கொடை கொடுக்கணும் அப்படின்னு வருவாங்க நமக்கு பிடித்த நபர்களை வந்து நம்ம கொடையாளி அப்படின்னு பொய்யா சொல்றதன் மூலமாக உண்மையாகவே கொடை கொடுத்து உண்மையாகவே தனது உழைப்ப வந்து மக்களுக்காக கொடுத்த நபர்களை நம்ம வந்து மறைமுகமாக அவமதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மையா இருக்கு தயவு செஞ்சு யாரையாவது பாராட்டணும் அப்படின்னா அவங்க உண்மையா என்ன பண்ணாங்களோ அதை சொல்லி பாராட்டுங்க யாரோ ஒருத்தவங்க பண்ணதை இவங்க பேர்ல சொல்லி பாராட்டுறது அப்படிங்கிறது உண்மையாகவே அந்த நற்செயலை செய்த நபரையும் அவமதிக்கும் நாளைக்கு இந்த நற்செயலை செய்யணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு கூட இது இடையூறா மாறிடும் டாடாக்கள் பத்தின இந்த தொடர்ல கமெண்ட்ல கேட்கக்கூடிய சில நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா டாட்டாக்கள் வந்து ரொம்ப சிக்கனமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க அடுத்தவங்களுக்கு வந்து நிறைய கொடை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கிறவங்க எதுக்காக இவ்வளவு சம்பாதிக்கணும் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு கொஞ்சம் பணத்தை அவங்களுக்காக செலவு பண்ணிட்டு எதுக்கு இவ்வளவு பணத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்போ சம்பாதிக்கிறப்ப கொஞ்சமாக சம்பாதிச்சு நிம்மதியா இருந்திருக்கலாமே இது வந்து சிக்கனம்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த கூட்டிட்டு காட்டணும் அப்படின்னு விரும்புகிறேன் மக்களில் பெரும்பாலானவங்க சிக்கனம் அப்படிங்கிறதையும் வறுமை அப்படிங்கிறதையும் ஒன்றா புரிஞ்சு வச்சிருக்காங்க சிக்கனம் அப்படிங்கிறது வேற வறுமை அப்படிங்கிறது வேற நம்மளால் அதிகமா பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் பணத்தை சம்பாதிச்சும் கூட அந்த பணத்து மேல முழு பற்றையும் வைக்காம நம்ம கிட்ட கிடச்ச அந்த பணத்தை இன்னும் சில பேருக்கு கொடுத்து உதவுறதுக்கான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா அந்த வாழ்க்கை முறைக்கு தான் சிக்கனம் அப்படின்னு பேரு நம்மளுக்கு பணத்தை சம்பாதிக்க துப்பு இல்லாம பொருளாதாரம் பத்தின அறிவு இல்லாம இருக்கிற காசை வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு விபரீதமான முடிவுக்கு வர்றோம் இல்லைங்களா அந்த முடிவுக்கு தான் வறுமை அப்படின்னு பேரு மக்கள் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம் வறுமையோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவங்களுடைய முட்டாளித்தனத்தினுடைய விளைவு தான் அதனால வறுமையை ரொம்ப கொண்டாடுற ஒரு மனநிலை அப்பா என்கிட்ட பத்து பைசா இல்லை அப்படிங்கிறத பெருமையா சொல்ற மனநிலை அப்படிங்கிறது ஒரு சரியான மனநிலை கிடையாது தமிழ் சமுதாயம் வறுமையை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு அதனால அதை பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் மேல இந்த தமிழ் இனமாக இருக்கட்டும் தமிழ் இனத்தை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே உணர்ந்துக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா பணம் அப்படிங்கிறது ஒரு அந்தஸ்துக்காக மட்டும் கிடையாது பணம் அப்படிங்கிறது நம்முடைய நாளைய தலைமுறையை நிலைநிறுத்தத்துக்காக நம்ம சம்பாதிக்க வேண்டியதாகவும் இருக்கு இப்ப திருவள்ளுவர் வந்து எதற்காக பொருளை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதில் சொல்லியிருப்பாரு செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் எக்கு கூறியது இல்லை அப்படின்பாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பொருளை சம்பாதிங்க ஏன்னா உங்கள் பகைவர்களினுடைய செருக்கை ஆணவத்தை அழிக்கும் ஆயுதம் இந்த செல்வத்தை போல வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொன்ன உண்மையா இருக்கு நமக்கு வந்து ஒருத்தர் பகைவரா இருக்காருன்னா பதிலுக்கு போய் அவரை அடிச்சு நம்ம நிலைமைக்கு கீழே தாழ்த்துறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் அதற்கு மாறாக நமக்கு ஒருத்தர் பகைவரா இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட அதிகமா சம்பாதிச்சு நம்ம நிலைமையை அவங்களுக்கு மேலே உயர்த்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அறிவு இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களும் இந்த வழிமுறையை தான் பின்பற்றுறாங்க அதனால தமிழர்களும் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவை இல்லாதது நான் என்ன ஆடம்பரமாவா இருக்க போறேன் எனக்கு எதுக்கு அதிக பணம் அப்படின்னா யோசிக்காம பணத்தை சம்பாதிக்க வேண்டியதும் சமூகத்திற்கான கடமைகள்ல ஒண்ணுதான் அப்படிங்கறத உணர்ந்து தாங்களும் அதிகமாக சம்பாதிச்சு இந்த சமுதாயத்துக்கான கொடையையும் அதிகமா செய்யணும் அதுதான் தமிழ் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய சங்க தமிழர்களுடைய மரபாகவும் இருக்கு திரிகடுகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அறநூல்களில் ஒன்று அது என்ன சொல்லுது அப்படின்னா ஈதர்க்கு செய்க பொருளை சேதற்கு செய்க பெருநூலை யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லி இம்மூன்றும் இருள் உலகம் சேராதவாறு அப்படின்னு சொல்லுது இதில் முதலாவது வரியே ஈதர்க்கு செய்க பொருளை தான் அதாவது பணத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நன்கொடை கொடுப்பதற்காகவே பணத்தை சம்பாதிங்கள் அப்படின்னு திரிகடுகம் நமக்கு சொல்லுது அது இல்லாம ஒரு மிக அற்புதமான பாட்டு நக்கீரர் எழுதியிருப்பாரு தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சா கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்போ தப்புன பலவே அப்படின்னு சொல்லும் இந்த பாடல சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி அல்லது அடுத்த வேளை உணவுக்கே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேட்டுவனாக இருந்தாலும் சரி அவங்களால வந்து உண்பது நாளி ஒரு நாளி அளவுக்கு தான் சாப்பிட முடியும் உடுப்பவை இரண்டே மேலாடை கீழாடை அப்படின்னு ரெண்டு உடையை தான் வந்து நம்மளால உடுத்திக்க முடியும் அப்போ ஒரு மனிதனாக இருக்கிறப்ப நமக்கு தேவை தான் இருந்தாலும் கூட நீ அதிகமாக சம்பாதிக்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா செல்வத்தின் பயனே ஈதல் நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்காக அல்ல நன்கொடை கொடுப்பதற்காக நீங்கள் சம்பாதிங்கள் அப்படின்னு நக்கீரர் வந்து சங்க இலக்கிய காலத்திலே சொல்லியிருக்காரு அதனால பணத்தை சம்பாதிப்பது என்பது சமூகத்திற்கு நாம் மாற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்று அப்படிங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க அந்த தத்துவத்தை மிகவும் அழகாக புரிந்து கொண்டு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியவர்களாக டாட்டாக்கள் தான் இந்த தொடரில் அவங்கள பற்றி நான் விளக்கிகிட்டு இருக்கேன் டாட்டாக்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு தொழிலதிபர்கள் கிடையாது டாட்டாக்களுக்குன்னு ஒரு தனித்த வாழ்வியல் முறை இருக்கு ஒரு தனித்த சித்தாந்தம் இருக்கு ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய மீன் வந்து எப்படி அந்த குளத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு தன்னை சுத்தமாக வச்சுக்கிட்டு தனது வாழ்க்கையும் குளத்தினுடைய மேம்பாட்டையும் ஒன்னா கவனிக்குதோ அந்த மாதிரி தான் டாட்டாக்கள் அவங்க இந்தியாவுக்கினுடைய வளர்ச்சியிலேயும் பங்காற்றுறாங்க அவங்களே வளர்த்துக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அம்பானி அதானி மாதிரியான தொழிலதிபர்கள் அப்படி இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதனால தமிழர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுடைய சங்க கால நிறைய பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் டாடாக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அதனால டாடாக்கள் பத்தின இந்த தொடரை ரொம்ப ஒரு அறத்தோடையும் ரொம்ப வந்து ஒரு பொருளாதார அடிவோடையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளா இங்க வச்சுக்கிறேன் டாட்டா அவர்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான் அவர் வந்து இந்தியாவில் வந்து தொழில்துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதற்கான கதவுகள் வந்து உடனடியாக திறந்துடல இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியையும் அவர் வந்து பல்வேறு முயற்சிகளினுடைய தோல்விகளுக்கு பின்னாடி தான் சந்திச்சிருக்காரு அப்படி டாட்டாக்கள் சந்தித்த தோல்விகள் என்னென்ன டாடா அவர்கள் எந்த அளவுக்கு முட்டி மோதினார் அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா சூரரை போற்று மாதிரி ஒரு அஞ்சு படத்தை எடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையை வந்து அவருக்கு இருந்திருக்கு டாட்டா சந்தித்த தோல்விகள் பத்தியும் அந்த தோல்விகளை அவர் எப்படி மீண்டெழுந்தாருங்கிறத பத்தியும் டாட்டாவினுடைய தோல்விகளுக்கு பின்னாடி நமக்கு கிடைச்ச தொலைநோக்கு திட்டங்கள் பத்தியும் அடுத்த பகுதிகளை நம்ம விரிவாக பார்க்கலாம்